நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு பெரிய காரியங்களை செய்வார். தியான வசனம் எபேசியர் அதிகாரம் 3:20. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே. இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் கடவுள் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இறைவனை நேசிக்கின்ற உங்களுக்காக அவர் சகலத்தையும் செழிப்பாக்குவார் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கின்றதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கின்ற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். ஆபிரகாம் இறைவனுக்கு மிகவும் பிரியமானபடியால் இறைவன் அவரை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார் என்று விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே இறைவனுடைய இருதயம் நம்மீது அளவற்ற ஆசீர்வாதங்களை பொழிந்தருள வாஞ்சையாய் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் யாவும் உங்கள் மீது வருவதாக என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன். மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்ற 3 மனிதர்களை குறித்து விவிலியத்தில் வாசிக்கின்றோம். முதலாவதாக இயேசுவின் தாயாகிய மரியாள் இருந்த வீட்டிலே இறை தூதர் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கடவுள் உன்னுடனே இருக்கின்றார், பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஆம், இறை திட்டத்திற்கு கீழ்ப்படியும் இருதயம் மரியாளுக்கு இருந்ததால் கிருபை பெற்றவளே, கடவுளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கூறுவது எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! இயேசுவின் வாழ்க்கையை பாருங்கள். அவருக்கு 12 வயதாக இருந்தபோது இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் இறை கிருபையிலும் மனிதர் தயவிலும் அதிகமதிகமாய் விருத்தியடைந்தார் என்று வாசிக்கின்றோம். ஏனெனில் அவர் தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கீழ்ப்படிதல் தமது கிருபையை பெற்றுக்கொள்ளும் திறவுகோல் ஆகும். திராட்சை ரசம் பற்றாக்குறை வந்தபோது இயேசுவின் தாயார் அற்புதம் செய்யும்படி இயேசுவிடம் கேட்டார். இயேசுவும் தண்ணீரை சுவையான திராட்சை ரசமாக மாற்றி அற்புதம் செய்தார். அதுபோலவே உங்கள் வாழ்க்கையையும் இனிய திராட்சை ரசமாக இனிய ஆசீர்வாதங்களால் அவர் நிரப்புவார். நீங்கள் இறைவனுக்கு பிரியமானபடியினால் அவரது பிரசன்னத்தால் உங்களை நிரப்புவார். ஆகவே பயப்படாதிருங்கள். இரண்டாவதாக, தானியேலும் கடவுளுக்கு மிகவும் பிரியமானவர். தானியேலுக்கு முன்பாக ஒரு இறை தூதர் தோன்றி நீ மிகவும் பிரியமானவன் என்று கூறினார். ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தை இஸ்ரவேலுக்காக அவர் கூறியதால் இறைவனுக்கு அவர் பிரியமானவனாக காணப்பட்டார். தீர்க்க தரிசனங்களை அறிந்து இறை சித்தத்திற்காக உபவாசத்துடன் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர் என்று சொல்ல இறை தூதர்களை இறைவன் அனுப்புவார். மூன்றாவதாக, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். கடவுள் அவரை ஆசீர்வாதத்தினால் அந்த வருடத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். அவர் ஐஸ்வர்யவானாக வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானார். வறட்சி, பஞ்சம் மற்றும் வேலை இல்லாமை போன்ற நேரங்களிலும் நீங்கள் இறைவனுடைய ஊழியத்திற்கு உங்கள் காணிக்கைகளை கொடுக்கும்போது இறைவன் உங்களுக்கும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இறைவனுடைய ஐஸ்வர்யம் உங்களை விருத்தியாக்கும். நீங்கள் இறை ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் போது கடவுள் உங்கள் வாழ்க்கையும் கட்டியெழுப்புவார். பஞ்சகாலத்தில் விதைத்த ஈசாக்கு வர வர விருத்தியடைந்தார். பிரியமானவர்களே, நீங்களும் இறைவனுக்கு மிகவும் பிரியமானவரானபடியினால் அவர் உங்களையும் விருத்தியடைய செய்வார். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த பெரிய வாக்குறுதிக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, நான் உமது தயவையும் இரக்கத்தையும் பெற்று செழிப்பான நாட்களை அனுபவிக்க கிருபை தாரும். செழிப்பான எதிர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கும் என் வாழ்வில் உமது வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் ஊழியத்தை நிலைநிறுத்த உதவி செய்தரலும். உமது சித்தத்தை செய்யவும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஜெபிக்கவும் கிருபை செய்தரலும். இதன் மூலம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே பூமியிலும் செய்யப்பட கிருபை செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.